ஆனா என்னோட ஃபேமிலில உள்ள எல்லாருமே ரிச் எல்லாமே வசதி வாய்ப்பா இருந்தாங்க இப்ப நமக்கு தெரியும் நம்ம அதாவது நல்ல வசதி வாய்ப்பா இருந்தா கூட நம்ம மதிப்பாங்க நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்ம மதிப்பாங்க நம்ம சொந்தமதம் கண்டிப்பா இல்ல அதே நிலைமை தான் எங்களுக்கு இருந்துச்சு அப்ப இந்த வாழ்க்கையில இது என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் நமக்கு தான் இந்த லைஃப் கொடுத்துட்டா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கடவுள் கடவுள் என்ன எனக்கு ஏ லைஃப் மட்டும் இப்படி இருக்கு என்னோட ஃப்ரெண்டுங்களோ என்னோட சொந்த பந்தமோ இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே நமக்கு மட்டும் ஆண்டவே இது கொடுத்துட்டானா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அந்த சமயத்துலதான் அந்த வாய்ப்பை புரிய வச்சாங்க என்னோட லீடர்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம தலைமுறைக்கு வருமானம் வரும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம் பண்ண ஆரம்பிச்சதுனுடைய 2020 லாக்டவுன் 2020 மார்ச் 7 வந்து நம்ம வேகனார் டிஎக்ஸ்ங்கிற ஒரு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் நம்ம பிசினஸ்ல சம்பாரிச்சு வாங்கணும் நம்ம ஆர்த்தி மண்டபத்துலதான் ஒரு 700 பேரை வச்சு பெரிய பிரபலமா ஒரு பிசினஸ் மேன் எல்லாருமே டாப் லீடர்ஸ் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அடுத்தது 2020 அதே 21 லாக்டவுன் போட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போகலாம் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அதாவது கோடி கணக்கில் முதலீடு போட்ட செமிசில் ஓனரா இருக்கட்டும் திருச்சி சாவாசா இருக்கட்டும் ஒரு கட்சிக்கு கூட வித்துக்க மாட்டாங்க உண்மையா இல்லையா வீட்டை விட்டு வெளியே போகல இல்ல அவங்க கோடி கணக்கில் முதலீடு போனா ஆனா நாங்க வீட்டை விட்டு வெளியே போகல ஆனாலும் நம்ம பிசினஸ் வாய்ப்பை எடுத்த ஒவ்வொரு நபரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை ஏன் டீம்ல இப்ப 1350 நபர்கள் இருக்காங்க அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை அவங்கவுங்க மாசம் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கினது மூலியமா 85,000 ரூபாய் லாக்டவுன்ல கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது தட் இஸ் மைலேஜ் இருக்காங்க அதாவது சொல்லுவாங்களே ஏழை இருந்தாலும் 1000 பவுன் இறந்தாலும் 1000 பவுன் இங்கே நம்ம மைலேஜுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலும் நாமினிங்கிறது உயிரோட இல்லாத பதனை கிடைக்கும் ஆனா உயிரோட இருக்கிறப்பயே நாமினிங்கிற ஒரு சிஸ்டத்துல நம்ம கம்பெனியில உள்ள அத்தனை நபர்களும் வருமானம் சம்பாதிச்ச கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது எம்எல்ஏக்கள் மட்டும்தாங்க இருக்க முடியும் உங்களுக்கு அற்புதமான தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க யாருக்காகவும் இந்த தொழில் வாய்ப்பு எடுக்காங்க தயவு செய்து சொல்றேன் இப்ப கல்யாண ஆபத்து நபர் யாராவது இருக்கீங்களா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க மட்டும்தான் கல்யாணம் ஆகாத நபர் ஓகே கண்டிப்பாக நம்ம பிசினஸ்க்குள்ள வந்திருக்கேன் ஏன்னா லேடிஸ்க்குள்ள நான் சொல்றேன் தப்பா நினைக்கிறேன்னா ஒவ்வொரு லேடிஸும் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்கறத நீங்க வாங்கி கொடுக்கணும் கேட்கறத வாங்கி கொடுக்கல அப்படின்னா அங்க டிசி டிசி நடக்கும் அதனால இப்பயே சொல்றேன் நம்ம பிசினஸ்க்குள்ள எடுத்து வந்துருங்க கல்யாண ஆன நபர்கள் ஒவ்வொரு நபரும் நினைச்சு பாருங்க ஒய்ஃபும் குழந்தையும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யார நம்பிக்கை தூங்கிட்டு இருக்காங்க நம்மளை நம்பி தான் தூங்கிப்போம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்காரர் நல்லபடியா நம்மளை காப்பாத்துவாரு நம்ம அப்பா நல்லபடியா காப்பாத்துவாரு நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அப்பா வாழ வைப்பாரு அப்படிங்கிற ஒரு தாட்ல தானே தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா அதை நம்ம நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதுங்களா கண்டிப்பா நிறைவேற்ற ஆகணும் ஆனா நீங்க வெளித்துறையில என்ன வேலை பார்த்தாலும் கண்டிப்பா நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்க ஓய்வுக்கு குழந்தைக்கு உங்களால தரவே முடியாது உங்களுக்கே தெரியும் அவனோட ரேட் வந்து முன்னாடி எவ்வளவு வித்துச்சு இப்ப எவ்வளவு விற்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்கலாம் இப்ப ஒரு பவுனோட ரேட் இப்ப 40,000 விக்குது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ஆகுமா ஆகாதுங்களா அப்போ சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப அப்ப எப்படி நம்ம பிள்ளைங்களை நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் சாத்தியம் இருக்குங்களா சாத்தியமே இல்ல கண்டிப்பா நம்ம தொழில் வாய்ப்பை எடுத்து உங்க குழந்தைக்காக உங்க ஒய்ஃபுக்காக எடுத்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களையும் லட்சாதிபதியா கோடீஸ்வரரா மாத்துறதுக்கு நாங்க எல்லாரும் கூட நிப்போம்னு சொல்லி முடிச்சுட்டேன் ஜெய் மேடம்